ஹார்ட் அட்டாக்குங்கிறது நம்முடைய முதல்ல எங்கே ஆரம்பிக்குன்னா உணவு பழக்கத்தில் ஆரம்பிக்குது. நம்முடைய பாரம்பரிய உணவை தாண்டி எல்லாம் கொழுப்புச்சத்து உணர்ந்த உணவுகளாக தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சாயங்காலம் ஆகிட்டுனா அந்த நான்வெஜ் கடைகளில் நிறைய கூட்டமாக தான் இருக்குது. எல்லாம் அந்த ஃப்ரை வாங்கிட்டு போகிறதுக்கு ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பிரியாணி, அதுக்கு தான் விரும்பி சாப்பிட்றாங்க. எத்தனை பிரியாணி கடை திறந்துட்டு நம்ம கொஞ்சம் காலத்தில் பாருங்கள், எவ்வளவு பிரியாணி கடை. அது எல்லாமே நீங்கள் பிரியாணி செய்த ஒரு பாத்திரத்தை அவ்வளோ ஈஸியாக கழுவ முடியுமா? எவ்வளோ வளவளப்பு இருக்குது. நீங்கள் போட்டு போட்டு தேய்தேன்னு தேய்ச்சாலும், எந்த கெமிக்கல் போட்டு தேய்ச்சாலும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கழுவும். அந்த பிரியாணியில் உள்ள அந்த எண்ணெயும் நெய்யும் தானே உள்ளே போகுது. அப்போ ரத்த குழாய்கள்லேயும் அந்த படிவு படியத்தான் செய்யும். உள்ளே உறிஞ்சி குடல் உறிஞ்சி மூலமாக போய் ரத்தத்தில் கலந்து தானே நீங்கள் எல்லா இடமும் போகுது. அப்போ அங்கேயும் அந்த கொழுப்பு படியத்தான் செய்யும். என்ன ரத்த குழாய் அவ்வளோ பெருசாகவாக இருக்குது, 2.5 பைப்பாக போட்டிருக்காங்க, 6 மில்லிமீட்ரு, அதை விட சின்னது 7-8 மில்லிமீட்டருக்கு உள்ளே தான் அந்த ரத்த குழாய், இருதயத்துக்குள்ளே ரத்த குழாயெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளெல்லாம் அந்த கொழுப்பு அமிலங்கள் போய் போய் அங்கங்கே 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 பிளாக் பண்ணிடும். அத்திரோஸ்கிளிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நான் வச்சு சாப்பிடும்போது அந்த கொலஸ்ட்ரால் படிஞ்சு படிஞ்சு திட்டுகள் திட்டுகளாக மாறிடும். அப்போ இதில் ஏதாவது ஒரு திட்டு திடீர்னு ரப்ச்சர் ஆச்சுன்னா, திடீர்னு அந்த மேல் தோல் வந்து விட்டுட்டுன்னா உள்ளுக்குள்ளேயே பெரிய பூகம்பம் மாதிரி எலிகி எரிமலை மாதிரி வந்துடும். வந்து அங்கே கிளாட் ஆயிரும். ஒரு இரத்த குழாய் இரத்தத்தில் உள்ள அந்த பொருட்கள்லாம் சேர்ந்து ஒரு இரத்த உறைவு ஏற்பட்டு டக்குன்னு பிளாக் ஆயிரும், அடைச்சிரும். இதுக்கெல்லாம் ஒன்றும் டைம்லாம் ஆகாது, ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பார். அரை மணி நேரத்தில் அங்கே பிளாக்கு, ஒரு சில கொத்தனார்கள் விட்டாங்கன்னா கடகடனி கட்டுற வேலை முடிஞ்சிருது, அந்த மாதிரி டகாரணி முடிஞ்சிடும். அப்போ அதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கணும்னா நீங்கள் எண்ணெய் பதார்த்தங்களை குறைச்சிக்கணும். வெயிட் போடக்கூடாது. நார்மல் வெயிட்டை விட கூடின வெயிட்டுக்கு போகக்கூடாது. உங்கள் அப்ராக்சிமேட் வெயிட்னா ஹைட் மை ஹைட் இன் சென்டிமீட்டர் பை, அதை கழிச்சு 100 கழிச்சிங்கன்னா அவங்க வெயிட் வரணும். அந்த மாதிரி வெயிட்டில் வச்சுக்கணும் பாடியை, ஐடியல் பாடி வெயிட்டில் வச்சுக்கணும். உணவு பழக்கங்கள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நிறையா சேர்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த கொஞ்சம் கொழுப்பு சேர்ந்தால் கூட அதை சரி பண்ணி விட்டுரும். அது சேர்க்க மாட்டாங்க. பொதுவாக மட்டன் சிக்கன் சாப்பிட்றவங்க காய்கறி பக்கம் தொடவே மாட்டாங்க. அப்போ காய்கறி, அந்த பழங்கள், அந்த உணவு பழக்கம்லாம் போயிடுது. உணவு பழக்கங்களில் இவ்வளவு எல்லாம் ஹை கலோரி டயட்டு, பேக்கரி ப்ராடக்ட்ஸ், எத்தனை பேக்கரி, எல்லா இடமும் பேக்கரி, ஐயங்கார் பேக்கரி, அந்த பேக்கரி, இந்த பேக்கரி, பேக்கரியாக தான் திறக்கிறாங்க. பேக்கரியில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாமே கலோரி கலோரி கூடினது, எல்லாம் டால்டா. அந்த க்ரீம் அவ்வளோ டால்டா, டால்டா இல்லாமல் எந்த கேக்கும் செய்ய முடியாது. அப்போ டால்டா வந்து செமிக்க முடியாத ஒரு கொழுப்பு. அந்த கொழுப்பு அதிகம் சேர சேர ஒரு 100 கிராம் உங்களுக்கு பேக்கரி ப்ராடக்ட்ஸ், மிச்சரோ மிச்சரு கேக்கு, எந்த கேக் எடுத்தாலும் 400-500 கலோரி, குலோப் ஜாமுன்லாம் 200-800 கலோரி 100 கிராமுக்கு. மதியான சாப்பாட்டுக்கு தான் நமக்கு 500 கலோரி வேணும். இப்படி சும்மா நம்மளை அறியாமலே சும்மா அது ஐஸ்கிரீமு கண்டதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வெயிட் ஏறிடுது. வெயிட் ஏறும்போது கொழுப்புகள் படியும்போது சக்கரை நோய் வந்துடுது. இப்போ சக்கரை நோயுடைய இன்சிடென்ஸ் வந்து, சக்கரை நோய் தெரிஞ்சிருக்கவங்க ஒரு பாதி பேர், தெரியாமல் இருக்கவங்க, அந்த பார்டர் லைனில் இருக்கவங்க, அது ஒரு கூட்டம் இருக்குது. அந்த பார்டர் லைனில் இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வரலாம். அப்போ உடலை வந்து ஒழுங்காக பாதுகாக்கிறதுக்குரிய அந்த உணர்வு மனுஷனுக்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். நம்ம மூதாதைகள் என்ன சாப்பிட்டாங்களோ அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உழைக்கணும். உங்களுக்கு உடல் உழைப்பு இல்லையா, உடல் பயிற்சி செய்யணும். ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நல்லா வாக்கிங் போனால் போதும். நல்லா நடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரத்த குழாய்கள் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா அந்த மாதிரி வச்சுக்கலாம். எத்தனை பேர் நடக்கிறாங்க? ஒரு பார்க் எடுத்துகிட்டா 10 பேர் 15 பேர் நடக்கிறாங்க, இவ்வளோதான். இருக்க பாப்புலேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமாக இருக்குது? ஒன்றுமே இல்லை. நடக்கிறதில்ல, சரியான உணவு பழக்கங்களில் நடை கிடையாது, உடற்பயிற்சி கிடையாது, அப்புறம் டென்ஷன், எதுக்கெடுத்தாலும் கோபம், பிரச்சனைகள், ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் அதை ஒரு இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு பிரச்சனைகளாக போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்புறவங்க நிறையா இருக்காங்க. ஸ்மோக்கிங் அஸ் எ மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர், இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் இருக்கிறதுனால ஜெனட்டிக்கலி ஆல்சோ நம்ம வந்து மரபுக்கூறுபடியே சவுத் இண்டியன்ஸ், நம்ம இந்தியன் பாப்புலேஷன், இந்தியா, பங்களாதேஷ், சிலானு, பாகிஸ்தான், இந்த டெரிட்டரியில் உள்ளவங்களுக்கு மரபுக்கூறுபடி நீங்கள் உங்கள் ரத்த குழாய்கள்லாம் சின்னதாகவும் இருக்கும், அடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகம். அந்த மரபுக்கூறும் நமக்கு எதிராக இருக்குது. ஆனால் நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்ம தான் ரொம்ப கேவலமாக இருக்கும். அதை பற்றி கவனிக்கிறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை, உடலை பற்றி யோசிக்கிறதே இல்லை. எழுந்திருக்காங்க, ஓடுறாங்க, சாடுறாங்க, இருந்தாலும் இப்போ அடைஞ்சிக்கிறாங்க ஓடிக்கிறாங்க, கண்டதெல்லாம் சாப்பிட்றது, உடற்பயிற்சி இல்லை, டென்ஷன்,
ஸ்மோக்கிங் நிறைய இருக்குது, ஆல்கஹால் இது எல்லாமே கெடுது. ஆல்கஹாலுடைய விற்பனைக்கு டார்கெட்லாம் வைக்கிறாங்க கவர்மெண்ட்டில், அந்த அளவுக்கு அது எங்கேயோ போய் நிற்குது. குடும்பங்கள் நிறையா போய் நிறைய ஆக்சிடென்ட்லையும் ஆல்கஹால் போட்ட பிறகு தான் வண்டி எடுக்கிறான். வண்டிக்கு பெட்ரோல் போட்டு எடுத்து சரி, உனக்கு ஏன் பெட்ரோல் போட்டேன் நீ? அவனும் பெட்ரோல் போட்டு தான் எடுக்கிறான், எங்கேயாவது கொண்டு விட்டுடுறான். நிறையா பார்க்குறோம் ஓபிகளில் வர்ற கேஸ்லாம், சும்மா நின்றுட்டு இருந்தேன் ஐயா என் மேலே கொண்டு விட்டுட்டான் ஐயாங்கிறாங்க. என்னென்னு பார்த்தா தண்ணி போட்டு தான் உட்காந்துருக்கேன். அதனால் இப்படி நிறையா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே எங்கே போகுது? நேராக ஹார்ட் அட்டாக் நோக்கி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் காரணம். நம்ம இளம் வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வர்ற காரணம் ரொம்ப முக்கியமானது உணவு பழக்கம், ஸ்மோக்கிங், இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான காரணம்.